கொரோனா தொற்று பரவலின் போது சில நன்மைகளும் அரங்கேறின. ஊரடங்கால் உலகம் ஸ்தம்பித்த போது பூமி தன் சுவாசத்தை சீராக்கியது. மாசற்ற உலகின் மகிமையை மனிதர்களுக்கு எடுத்துரைத்தது. உலகம் ஸ்தம்பித்த போது பூமி தன் சுவாசத்தை சீராக்கியது. மாசற்ற உலகின் மகிமையை மனிதர்களுக்கு எடுத்துரைத்தது. உலக காற்று மாசு அளவீடு குறித்த 2019 ஆண்டின் அறிக்கையில் இந்தியா 5 இடத்தில் இருக்கிறது. நகரங்களை கணக்கில் எடுத்துக்கொண்டால் தில்லி முதலிடம் பிடித்திருக்கிறது. கடந்த ஆண்டு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தில்லி வாழ தகுதியில்லாத அளவிற்கு மாசடைந்த நகரமாக அறிவிக்கப்பட்டு அப்போதே முகக்கவசம் அணிந்து மக்கள் அங்கே நடமாடியதை பார்க்க முடிந்தது. அமெரிக்கா, கனடா, ரஷ்யா போன்ற வளர்ச்சியடைந்த நாடுகள் மட்டும்தான் சுற்றுச்சூழலை பராமரிக்க முடியுமா? வளரும் நாடுகள் இன்னும் இத்தகைய சுற்றுச்சூழல் விவகாரங்களில் பின்தங்கிய நாடுகளாகத்தான் இருக்க வேண்டுமா என்ற கேள்வி எழாமல் இல்லை. இந்த பிரச்சனைகள் பற்றி இன்று பேசுவதற்கு காரணம் இருக்கிறது. இன்றைய தினம் ஓசோன் தினமாக கொண்டாடப்படுகிறது. வளிமண்டல மேலடுக்கில் இருக்கும் ஓசோன் அடுக்கில் துளை விழுந்த காரணத்தால்தான் ஆண்டுதோறும் பருவநிலையில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படுகின்றன. புவியின் வெப்பநிலை அதிகரித்த வண்ணம் உள்ளது. சரியான பருவநிலை நிலவவும் மழைப்பொழிவு தகுந்த தருணத்தில் நிகழவும் கடுமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்படாமல் இருக்கவும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அவசியமாகிறது. இவற்றை கருத்தில் கொண்டு சிறு முயற்சியாக சேலத்தில் பிளாஸ்டிக் பைகளற்ற சமூகத்தை உருவாக்க குழந்தைகள் உறுதிமொழி ஏற்ற நிகழ்வும் காகிதப்பை தயாரிக்கும் முறையை கற்கும் தொடர் பணி மூலமாகவும் இக்குழந்தைகள் சமுதாயத்திற்கான தங்கள் பங்கை ஆற்றியிருக்கிறார்கள். சர்வதேச ஓசோன் தினம் செப்டம்பர் 16 தேதியான இன்று ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்படுவதை முன்னிட்டு காகிதப்பை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வரும் மாணவ மாணவிகள் அனைவரும் இணைய வாயிலாக ஒன்றிணைந்து பிளாஸ்டிக்கை பயன்படுத்தாமல் இயற்கையை காப்போம் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். எளிதில் கிடைக்கும் எதுவும் வசதிகளை பெருக்கும் எதுவும் பெரும்பாலும் நன்மைக்கு அப்பாற்பட்டவை என்பது நிதர்சனம். விஞ்ஞான வளர்ச்சி எப்போதும் சுற்றுச்சூழலை மையமாக கொண்டதாக இருக்க வேண்டும். அப்போதுதான் இந்த பூமி எதிர்கால சந்ததியினருக்கும் தன் வளத்தில் எதையாவது மீதம் வைத்திருக்கும். அகர முதல எழுத்தெல்லாம் ஆன்லைன் கல்வியாக மாறிவிட்ட நிலையில் மகாகவி பாரதியாரின் காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு என்பதெல்லாம் எட்டாக்கனியாகிவிட்டது. கைபேசியும் மடிக்கணினிகளும் திரையின் ஒளி வீச்சுமாக திணறுகின்றனர் இன்றைய சிறார்கள். வீட்டு வரவேற்பறைக்கு வந்த வகுப்பறைகள் ஏற்படுத்தும் அயர்ச்சியும் மன அழுத்தமும் சொல்லிலடங்காது. ஆனால் மாற்று வழியும் சாத்தியமில்லை என்பதால் மனதை தேற்றும் வழியாக சேலம் அரசிப்பாளையம் பகுதியை சேர்ந்த ஓவிய ஆசிரியை திருமதி ஹேமலதா குழந்தைகளுக்கு சுற்றுச்சூழல் பராமரிப்பின் அவசியத்தை உணர்த்தி ஆன்லைன் மூலம் காகிதப்பை தயாரிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். இதற்காக பழைய செய்தித்தாள்களை பயன்படுத்தி காகிதப்பை தயாரிக்க கற்றுக்கொண்ட மாணவர்கள் அந்த பையின் மீது இயற்கையை நோக்கி செல்வோம் என்ற வாசகத்தையும் எழுதியுள்ளனர். இனி பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்த மாட்டோம் என உறுதிமொழியும் எடுத்துக்கொண்டனர். எதிர்காலத்தில் அன்னை பூமி எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை மாணவர்களை தீர்மானித்தால் சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் என்று கூறுகிறார் ஓவிய ஆசிரியை ஹேமலதா. இந்த கொரோனா பீரியட்ல குழந்தைங்க வந்து ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்காங்க. அதாவது ஸ்கூல்ஸ் போக முடியாம வீட்லேயே இருக்காங்க. ஏன்னா இப்போ ஆன்லைன்ல நிறைய கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு. அதுல இருந்து அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மனமாற்றம் வரட்டும் அப்படிங்கிறத நாங்க ஒரு ஐடியா செஞ்சிருந்தோம். ஏன்னா ஓவியங்கள் வந்து இப்ப நிறைய நடந்துட்டு இருக்கு. ஆனா அதையும் தாண்டி அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வையும் கொடுக்கணும், ஒரு விழிப்புணர்வையும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காகிதப்பை தயாரிப்பை பற்றி ஒரு ஐடியா பண்ணோம். அது குழந்தைங்க நடுவில் வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம். இயற்கை சூழலை காப்பாற்றணும், நம்மளோட மர அழிவை வந்து காப்பாற்றணும், நிலத்தடி நீர்மட்டம் உயரணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வையும் அவங்களுக்கு கொண்டு வரணும்னு நாங்கள் யோசித்தோம். ஏன்னா மறந்து போன அந்த ஓசோன் டேவையும் அது எதுக்காக வந்து நம்ம அந்த ஓசோனில் ஹோல் விழுந்தது அப்படிங்கிற விஷயமே இப்போ கொரோனா இதில் மறந்து போச்சு. ஸோ அதை வந்து குழந்தைங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால காகித பையை தயாரிக்க சொல்லியிருந்தோம். ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கிறதுக்காக நாங்கள் இந்த பேப்பர் பேக் செய்கிறோம். அதோட வந்து இந்த பேப்பர் பேக் யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப நல்லது. அதோட வந்து பிளாஸ்டிக் பேக் யூஸ் பண்ணுறனால அந்த பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணி நம்ம கீழே போடுறனால வந்து அந்த மண்ணில் வந்து அடி நீர் வராமல் ஓசான் வந்து அழிஞ்சிட்டு வருது. அதனால் நான் வந்து பிளாஸ்டிக் பேக்கை அகற்று நான் வந்து பேப்பர் பேக் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை எதுக்காக செஞ்சேன்னா பிளாஸ்டிக் பேக் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் செஞ்சேன். இனிமேல் என் லைஃப்பில் பிளாஸ்டிக் பேக்கே யூஸ் பண்ண மாட்டேன், இந்த மாதிரி ஒரு பேக் தான் யூஸ் பண்ணுவேன். பேப்பர் பேக் யூஸ் பண்ணணும், அது வந்து அவேர்னஸ்
காகித பயன்பாடும் நிரந்தர தீர்வல்ல. ஏனென்றால் காகித உற்பத்திக்கு வெட்டப்படுவதும் மரங்கள்தான். ஆனால் பிளாஸ்டிக் இந்த பூ விலகிற்கு ஏற்படுத்தும் கேட்டை விட ஏற்கனவே உற்பத்தியாகிவிட்ட காகிதங்களை பயன்படுத்துவதில் தவறில்லை. முன்னொரு காலத்தில் யாரோ நட்டு வைத்த மரம் இன்று நமக்கு நிழலை தருவது போல இன்று இந்த குழந்தைகள் ஏற்றிருக்கும் உறுதிமொழி எதிர்கால சுற்றுச்சூழல் பிரச்சினைக்கு தீர்வை காணட்டும். பொதிகை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.